தரத்தை தாழ்த்தி நான் எப்பொழுதும் அவதூறான ஒரு வார்த்தைகளை முன்வைக்க மாட்டேன். திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான், இது மட்டும்தான் என்னுடைய கருத்து. அவரெல்லாம் அதற்கு தமிழகத்துல மந்திரிகளா இருந்தாங்க, வசூல் செஞ்சுதான் பழக்கம், மந்திரிகளா இருந்ததே வசூல் பண்றதுக்கு தான். ஆனால் நாமும் நடைபயணம் போனா வசூல் நினைச்சுக்கிறான். உதயநிதி தனியா வர்றதில்ல, கூட்ட சேர்த்த முடியல அவனால. ஒரு ஒரு உதயநிதி ஸ்டாலின் மேடையில நாலு அமைச்சர்கள் கூடிருப்பாங்க பாருங்க. ஏன்னா தன்மானம் இருக்கக்கூடிய மனிதன், சுயமரியாதை இருக்கக்கூடிய மனிதன், பகுத்தறிவு இருக்கக்கூடிய மனிதன் எப்படி திமுகவை ஏத்துக்கலாம்? நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா திருடனுக்கு பயம் வரத்தா செய்யும். நல்ல போலீஸ்காரங்களை பார்த்தா எப்பவுமே திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி இருக்கும், அது மட்டும்தான் என்னுடைய பதில். அது மட்டும் இல்ல, எல்லா காவல்துறை நண்பர்களுமே திருடர்கள் அப்படின்னு பேசுறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால என்னுடைய தரத்தை தாழ்ந்து கொண்டு நான் ஒரு பதில் சொல்ல, நிச்சயமாக நான் சொன்னதில்லை, அதுக்கு முன்பு இருக்க அதே பதிலாக தான் இப்போ சொல்றேன். தரத்தை தாழ்த்தி நான் எப்பொழுதும் அவதூறான ஒரு வார்த்தைகளை முன்வைக்க மாட்டேன். தலைவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அரசியல் களம் மாறிடுச்சுன்னா இளைஞர்களுக்கான அரசியல் இன்னும் அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு இருந்தாலும் யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. இளைஞர் சக்தி தீர்மானிக்கிறது எப்படிப்பட்ட தலைவர்கள் வர வேண்டும் என்று. தமிழகத்தில் அந்த மாற்றம் வந்தே தீரும். அதனால் ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான், இது மட்டும்தான் என்னுடைய கருத்து. யார் விமர்சனம் வச்சாலும் இதான் நான் கருத்தா வைக்கிறேன். இதுல வந்து நாம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே வளர்ப்பது, இதனை போட்டியோ பொறாமையோ இன்னொரு கட்சியை தாழ்த்தி தான் இங்க பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படிங்கிற அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை. எங்களுடைய உழைப்புல அந்த கட்சி வளரணும், அந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறோம், மக்களை பார்க்கிறோம். இதற்கு முன்பு யாரெல்லாம் தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்து வசூல் செய்து பழக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வசூலாக பார்க்குறாங்க. அவரெல்லாம் அதற்கு முதல் தமிழகத்தில் மந்திரிகளாக இருந்தாங்க, வசூல் செஞ்சு தான் பழக்கம், மந்திரிகளாக இருந்ததே வசூல் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நாமும் நடைபயணம் போனால் வசூல்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிஎன்ஏவை மாற்ற முடியாது. இது நேர்மையான அரசியல், நேர்மையாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுகிற நேர்மை புரியும். வசூல் பண்ணி யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அதனால் நல்ல ஒரு போலீஸ்காரனை பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டுவது சகஜம்தான். அதனால் அந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம பதிலுக்கு பதில் பதில் சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. யார் பேசினாலும் பேசிட்டோம், தூட்டுறவங்க தூட்டுட்டோம். இது நீங்கள் சொல்ல தலைவர் புதுசாக பேசுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு பேசுகிறான். இன்னும் அவர் பகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி போகலை, போகும்பொழுது பாருங்க, போகும்பொழுது பாருங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு சொன்னாங்களோ எல்லா இடத்துலையும் ஒரு நாளில் சாதாரணமாக 12,000 15,000 பேர் நடைபயணத்துக்கு வர்றாங்க. நேற்று பழனியில் கிட்டத்தட்ட 7.7 கிலோமீட்டர் நடந்து 4,000 பேர் கூட நடந்து வந்து ஃபைனலாக நின்னாங்க. அது என்ன காட்டுதுன்னா, இது மிச்ச கட்சிகளுக்கு தெரியலாம், நடந்து ஒருத்தரை வந்து ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சா தான் தெரியும் அந்த கட்சியினுடைய மதிப்பு என்ன. சும்மா பந்தலை போட்டு உட்கார வைக்கிறது பெருசு கிடையாது, நடந்து உட்கார வைக்கணும். 7 கிலோமீட்டர் நடந்து 3,000-4,000 பேர் உட்காராங்கன்னா அவங்க அரசியல் மாற்றத்தை விரும்புகின்றால் நிறுத்தம். அதனால் சில தலைவர்களுக்கு கள அரசியல் மாறிடுச்சுன்னு புரியறக்கே என்ன 10 ஆண்டுகள் வேணும். 10 ஆண்டுகள் கழித்து தெளிந்த பிறகு நான் பேசுகிறேன். அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ தமிழகத்துல மக்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்கள மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ அரசியல் தலைவராக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதியினுடைய அடிப்படை தன்மை என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னா, குடும்பத்து பையனோ பொண்ணா ஒருத்தர், குடும்பத்து பையன், அவங்க படுற கஷ்டம் நாம பண்றோம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இருக்கு, அந்த குடும்பத்திலிருந்து வரும்பொழுது அவருடைய வழியை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று மக்கள் நம்புகிறான். அதனாலதான் என் மக்கள் யாத்திரையில பெருமளவு எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆதரவு எங்கிருந்து வருதுன்னா, பெண்கள், மகளிர், தாய்மார்குள், இளைஞர், இதான் நம்மளுடைய மெயின் குரூப். அவங்க தான் வர்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் மாற்றம் வேணும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இளைஞர் இருக்கா, மாற்றணும்னு நினைக்கிறான். கண் முன்னால் அந்த தாய் டாஸ்மார்க்ல தன்னுடைய மகனோ கணவனோ அழியிறத பார்க்கறாங்க, கண் முன்னால் அந்த தாய் கலங்குறாங்க, தானும் ஏழையாக இருந்தால் தன்னுடைய மகனும் ஏழையாக போய்விடுவானோ. இதை பாரதிய ஜனதா கட்சி நிவர்த்தி செய்கிறாங்க. அதனால இது வந்து பிராண்ட் பில்டிங் இல்லைன்னா, ராகுல் காந்தி அவருக்கு 17 முறை அட்டம் பண்ணாங்க இந்தியாவில் டேக் ஆஃப் பண்ற, 17 முறையும் அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர். ஏன் தன்மை இல்லை, தன்மை வேணும்.
அந்த மண்ணினுடைய தன்மையும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு தலைவனுக்கு இருந்தா தான் அவன தலைவனா தொண்டனா மக்கள் ஏத்துக்குவாங்க. எப்படி ராகுல் காந்திய 17 முறை லான்ச் அட்டம் பண்ணி ஃபெயில் ஆச்சோ அது போல உதயநிதி ஸ்டாலினை சேஃப் சீட்ல உட்கார வைக்கலாம். சென்னையில 20 ஆண்டுகளா திமுக ஜெயிச்ச ஒரு சீட்ல உட்கார வச்சு ஜெயிக்கலாம், பெரிய விஷயம் இல்ல. ஆனால் ஆளுகின்ற ஒரு தலைவன் வரும்பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது என்னதான் பாலிஷ் பண்ணி 10 அமைச்சர் உதயநிதி தனியா வர்றதில்ல, கூட்ட சேர்த்த முடியல அவங்களால. ஒரு ஒரு உதயநிதி ஸ்டாலின் மேடையில 4 அமைச்சர்கள் கூட்டிருப்பாங்க பாருங்க. 4 அமைச்சர்களும் அவங்க ஊர்ல இருந்து வண்டி போட்டு ஆளை கூட்டிட்டு வருவாங்க. அப்படி இருந்தும் சேர் காலி. ஏன்னா தன்மானம் இருக்கக்கூடிய மனிதன், சுயமரியாதை இருக்கக்கூடிய மனிதன், பகுத்தறிவு இருக்கக்கூடிய மனிதன் எப்படி திமுகவை ஏத்துக்கலாம், எப்படி உதயநிதி ஸ்டாலின் ஏத்துக்கலாம்? அதனால உதயநிதி ஸ்டாலின் தனியால வர்றதில்ல, 4 அமைச்சர்கள், கலெக்டர் அதே மேடையில், அரசினுடைய முழு பயத்தையும் பயன்படுத்தி அதை வந்து ஒரு பொதுநல விழாவாக அங்க நாங்க ஒரு திட்டம் கொடுக்கறோம்னு கூட்டம். அப்படி இருந்து கூட்டம் வரலினா தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உதயநிதி ஸ்டாலின் நிராகரிச்சுட்டான்.